இன்ஸ்டாகிராம் பக்கத்தை திறந்தாலே சிவானியோட கலக்கல் அட்ராசிட்டி தான். சும்மா கலக்கிக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்களில் பரபரப்பாக உலா வரும் இளம் நாயகிகளில் சிவானிக்கும் தனி இடம் உண்டு. டிவியில் அறிமுகமானாலும் வெள்ளித்திரையில் சூப்பர் ஹீரோயினாக வலம் வரக்கூடிய தகுதியோடு இருக்காங்க சிவானி. உயரமும் அழகும் இவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சிருக்கு. முதன் முதல்ல பகல் நிலவு சீரியலில் ஆடிஷனில் கலந்துக்கும்போது நடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்பட தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் இவங்க நடித்ததை பார்த்ததும் பகல் நிலவு டீமுக்கு இவங்களை ரொம்பவுமே பிடிச்சிருச்சு. முதன் முதல்ல சீரியலில் நடிக்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்திருக்காங்க. அப்போ இவங்க ப்ளஸ் டூ படிச்சிட்ருந்தாங்களாம். இதனால் படிப்பையும் நடிப்பையும் ஒன்றா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் ஸ்கூலில் இருந்தவங்களும் பெற்றோர்களும் நல்ல சப்போர்ட் பண்ணதால் மட்டும்தான் இவங்களால் பாஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனால் இந்த சீரியலில் இவங்க நடிக்கும்போது பலரும் இவங்களை கிண்டல் பண்ணி இருக்காங்க. ரொம்ப குண்டாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்களாம். அது இவங்க மனசை ரொம்பவுமே பாதிச்சிருக்கு. அதை தொடர்ந்து இவங்க தீவிர உடற்பயிற்சியில் குதிச்சிருக்காங்க. சாப்பாட்டையும் கண்ட்ரோல் பண்ணி வாயையும் கட்டிக்கிட்டாங்க. விளைவு சிக்குன்னு ஸ்லிம்மாக மாறிட்டாங்க. சிவானி காரைக்குடி பொண்ணு தான். அங்கே தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையில் குடியேறிட்டாங்க. அங்கே இவங்களோட பாட்டி வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. சிவானிக்கு காரைக்குடியை விட சென்னை தான் ரொம்பவுமே பிடிக்குமா. இதன் காரணமாக தான் குடும்பமே காரைக்குடியை விட்டு சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. தற்போது இவங்க சென்னையில் தான் இருக்காங்க. வீட்டுக்கு இவங்க ஒரே குழந்தை. அதனால் இவங்களை எல்லாருமே செல்லமாக பாப்பான்னு தான் இன்று வரையிலும் அழைப்பார்களாம். ரசிகர்களும் கூட செல்லமா இப்படி தான் சொல்லிகிட்ருக்காங்க. பகல் நிலவு சீரியலை தொடர்ந்து இவங்க ரியாலிட்டி ஷோக்களில் நடனத்திலையும் பட்டையை கிளப்பியிருப்பாங்க. இவங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போதே டான்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்ட். அதனால் இவங்க முறைப்படி நடனத்தையும் கற்றுருக்காங்க. அதை தொடர்ந்து தான் இவங்க டப்ஸ் மாஸ்களில் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதில் அடித்த பம்பர் பரிசு இன்னைக்கு இணையதளத்தில் இவங்களுக்காக பெரும் ஆர்மியை உருவாகிற அளவுக்கு வந்துருச்சு. அசீம் அப்படிங்கிறவர் கூட கலக்கல் டான்ஸ் ஆடினது விஜய் டிவியில் பெரும் ரசிகர் பட்டாளத்தையே இவங்களுக்கு வாங்கி தந்துச்சு. இந்த சீரியலில் இவர் கூட நடித்த அசீமுக்கும் இவங்களுக்கும் காதல்னு பல செய்திகளும் கிசுகிசுக்களும் பரவி வந்த நிலையில் அவசர அவசரமாக இந்த செய்தியை மறுத்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருந்தாங்க சிவானி. அதே போல் அசீமும் எனக்கு ஏற்கனவே திருமணம் முடிஞ்சு சந்தோஷமாக போயிட்டுருக்கு, அதில் குட்டையை குழப்பாதீங்கன்னு சொல்லியிருந்தார். முதல் சீரியலில் பெரிய கிசுகிசுப்பு ஏற்பட்டாலும் இவங்க தொடர்ந்து நடிச்சிட்டு தான் இருந்தாங்க. பகல் நிலவு சீரியல் முடியும்போது இவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் அதை தொடர்ந்து இரட்டை ரோஜா சீரியல் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிது. அதில் கதையை கேட்டு இவங்க உடனே சம்மதம் சொல்லி புக் ஆயிட்டாங்க. இதில் வில்லியும் சிவானியே, நாயகியும் சிவானியே. ஆனால் தற்போது இந்த சீரியலை விட்டு சிவானி விலகிட்டாங்க. இருந்தாலும் ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காது இல்லையா. அதனால் ஃபோட்டோக்களாக போட்டு ரசிகர்கள் கூட டச்சிலேயே இருந்துட்டுருக்காங்க. ரசிகர்களும் இவங்களை விடாமல் தொடர்ந்து கொண்டே தான் இருக்காங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டா அப்படின்னு செம பிஸியாக இருக்காங்க சிவானி. சிவானியோட புகைப்படங்கள் ரசிகர்களுக்கு தினசரி அல்வா சாப்பிடுவது போல காத்திருந்து வேட்டையாடிட்டு இருக்காங்க. சீரியல்களில் இவங்களுக்கு இருக்க ரசிகர்களை விட இணையதளத்தில் தான் இவங்களுக்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் இவங்க நேரம் தவறாமல் போடுற போஸ்டர்கள் இவங்களுக்கு ரசிகர்களை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறதுக்கு உறுதுணையாக இருக்குது. பல ரசிகர்கள் இவங்களை நாகமோகினி சீரியலில் வர்ற நடிகையை மாதிரியே இருக்கீங்கன்னும்,
சில ரசிகர்கள் இவங்களை சமந்தாவோட சாயல்ல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவுமே பிடிச்சவங்களாம். இவங்களை போலவே சினிமாவில் பட்டையை கிளப்பணுன்றது தான் சிவானியுடைய ஆசையாம். என்னுடைய சினிமா வாழ்க்கையில் சீக்கிரமாக நிலைத்து நிற்க வேண்டும், அதற்காகத்தான் சின்ன திரையில் இருந்து இவங்க வெளிவந்திருக்காங்கன்னு பல செய்திகள் வந்துட்டுருக்கு. நாளுக்கு நாள் இவங்களோட கவர்ச்சி கலைபரத்துக்கு அளவு இல்லாமல் போயிட்டுருக்கு. ரசிகர்களோட ரசனைக்கு ஏற்ற விதமா போஸ் கொடுத்து ரசிகர்களை உசுப்பேத்திட்டு இருக்காங்க. கலாச்சார உடைனாலும் சரி, மாடல் உடைனாலும் சரி, தன்னால் செம்மையா கலக்க முடியும்னு ரசிகர்கள் எல்லாத்தையும் சிவானி பக்கம் திரும்பி பார்க்குற அளவுக்கு இவங்க நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே தான் இருக்காங்க. ஒரு சேர்ல அமர்ந்தபடி ஒரு செம்மையான கவர்ச்சி புகைப்படத்தை பதிவேற்றி இருக்காங்க. இதை பார்த்து ரசிகர்கள் ரசித்தும் நெட்டிசன்கள் கலாய்த்தும் இருக்கிறார்கள். யார் என்ன சொன்னாலும் நான் இப்படித்தான் அப்படின்னு சவால் விட்டு யாரையுமே கண்டுக்காம தன்னோட வேலையை மட்டும் சிறப்பாக செஞ்சு இன்ஸ்டாகிராமையே அலற விட்டுட்டு இருக்காங்க சிவானி.